ஹலோ எல்டி பிளாக், நம்ம இன்னைக்கு எங்கே போடுறோம்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பறிக்க போகிறாங்க. வாழைப்பூன்னா என்னன்னு நிறைய பேர் தெரியாது, அது என்னன்னு இப்போ போய் பறித்து உங்களுக்கு காட்டுறாங்க. இதாங்க வாழைப்பூ, பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போ பறிச்சுட்டு போக போகிறோம். சரி, முடிஞ்சு. இதாங்க வாழைப்பூ, இதை பறிக்க தாங்க இங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே வாழை தோட்டம் தாங்க. இது வந்து எப்படின்னா ஓரளவுக்கு மேலே இதை வெட்டி விட்டுருவாங்க, வெட்டி எடுத்துடுவாங்க. வாழை மரம் அதுக்கப்புறம் வளராது, இவ்வளோதான். வளர்னா அந்த கொலை அதுக்கு மேலே போடாது, அதுக்கப்புறம் அது பழுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். எங்கள் ஏரியாவிலலாம் இந்த அசால்ட்டாக கிடைக்கும், வெளியூர்லாம் இதெல்லாம் தெரியாதுங்க. இதான் அந்த வாழைப்பூ, இதை தான் நீ குட்டைப்பாவ. இதுக்கு உள்ளாடி ஒரு குருந்தமாக இருக்குமா, அங்கே அதை வெட்டி தாங்க குட்டைப்பாங்க. எப்படின்னு தெரில, ஆனால் இது வந்து நல்லா டேஸ்டாட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த வாழைப்பூ கூட்டு. இன்னொன்று பறிக்க போகிறோங்க. இது கொஞ்சம் பறிச்சிட்டியா? ஆ, பறிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. இது உங்களுக்கு யாருக்கா தேவைப்படும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பறித்து தரலாம் ஃப்ரீயாகவே. கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா. நம்ம தாங்க கெட்டணும், ஒன்னோட ஒன்றா அப்படி கெட்டி அப்படி முடிஞ்சு அப்படி தொங்கிட்டேனாங்க. வேற ஒரு ஆடி தொங்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஆதிவாசிங்க. ஆமாம், இது வந்து கரைப்பட்டுச்சுன்னா மட்டும் போகாதுங்க, வாழைக்கரைப்பட்டாலே என்னைக்குமே போகாது. அது இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இதை வச்சு கூட்டு வச்சு சாப்பிட்லாங்க. அப்புறம் இது வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள்னு சொல்லலாம். இந்த கிட்னியில் கல் வரும் தெரியுமா, ஸ்டோன் வரும், அது அவங்களுக்கெல்லாம் இதை கூட்டு வச்சு சாப்பிட்டா அதெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படின்னு தெரில, ஆனால் அப்படி சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவிலலாம். இப்போது நம்ம மூணாம் நாள் பறிச்சிட்டோமா? ஆ, ஒரு நாலந்த கிட்ட பறிச்சுட்டோங்க இந்த வாழை தோட்டத்துலேருந்து. இதை வந்து வெளியூரில் உள்ளவங்க எல்லாம் காசு கொடுத்து வாங்கியமாக தான் இருக்கும், ஏன்னா அங்கே கிடைக்காது பார்த்தீங்களா. ஆனால் எங்கள் ஊரில் எல்லாம் இதெல்லாம் அசால்ட்டாக கிடைக்கும். ஆ, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீன்லாம் கிடக்கும். இங்கே இங்கே மீன் கிடக்கான்னு பார்ப்போம். இதில் தாங்க நாங்கள் முன்னாடி மீன் பிடிக்கலாம் வருவோம். ராலு உண்டு தெரியுமா, ராலுன்னு ஒரு மீன் உண்டு. அது எப்படின்னா குட்டி போட்டுட்டு இந்த சைடு வாக்கில் தான் அங்கே இருக்கும். குட்டி குட்டி கிடக்கா? ஆ, அங்கே அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, கேமராவில் கிளியராக ஜூம் பண்ணி பார்த்தா குவாலிட்டி அடிவாங்க, ஆனால் எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு தெரியலை கிளியராக. அதில் நிற்கி நினைக்க ஏட்டி அடியில் தெரியலைங்க. குட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இதில் எல்லாம் மீன் பிடிக்க வருவாங்க முன்னாடி. கொஞ்சம் வருஷம் ஆச்சுண்ணா இந்த குளத்துக்கு வந்து. அண்ணா இருக்கு வாழைப்பூ எங்கே போட்டவனு மறந்துட்டாங்க. நேந்திரம் பழம், ஆமாம், இது எங்கள் ஏரியாவில் ஏத்தம் பழம் சொல்லுவாங்க. ஆனால் சென்னை வெளியூரில் எல்லாம் இது நேந்திரம் பழம். அலி நேந்திரம் பழங்க இது. ஆமாம், இதில் என்னென்ன யூஸ்னா இதில் சிப்ஸ் போடலாம், கூட்டு வைக்கலாம். ஒன்றும் அவ்வளோந்தான். இங்க வாரத்தை பார்த்தால நடந்து போனேன், பண்ண ஆயிட்டு இங்க வந்த வழியில தொழியாதாங்க கிடக்கும். விழுந்தோட கால் எல்லாம் பூந்திரும். இப்ப நம்ம இவனுக்கு கால் எல்லாம் கழுவ போனோம். தண்ணி எல்லாம் இங்க இருக்கனால பிரச்சனையே கிடையாதுங்க, எல்லா இடமும் அப்படி கழுவிட்டு போயிட்டே இருக்கோம். வேப்பலவில் இருக்குல்ல, முன்னாடியெல்லாம் குளத்தில் குளிக்க வரும்போது இதே மாதிரி லைட்டாக பில் இருக்கும். அப்போ இதுலாம் சாடி மேன் வெர்சஸ் வைல்டு ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வர்றது. இதுக்குள்ளே எப்படி சர்வே பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் இருக்குங்க. அந்த கிளிப் வீடியோலாம் இப்போதைக்கு இல்லை, ஆனால் வெயிட்டுங்க. இது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா மரச்சினி கிழங்கு. மரச்சினி கிழங்கு அது என்னென்ன மரவள்ளி கிழங்கா, இது என்ன கிழங்கு? ஆ, இது வந்து எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கள் நாங்கள் இதில் என்ன சொல்லுவோன்னா மரச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம். கேரளாவில் வந்து இது கப்ப கிழங்குன்னு சொல்லுவாங்க. வெளியூரில் வந்து இது வெளியூர்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னை சைடு அந்த திருநெல்வேலி சைடுலாம் மரவள்ளி கிழங்கு. இதுக்கு நிறைய பேர் உண்டுங்க, ஆனால் எங்கள் கன்னியாகுமரிக்கு இதுக்கு தனியாக ஒரு பேரே உண்டு. சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ நல்ல லாங்கில் பெருசாக வச்சு விட்ருக்காங்க நிறைய தூரத்துக்கு. இதுதாங்க, இதை இது வந்து இந்த ஹைட்டுக்கு வரோங்க, கொஞ்சம் இவ்வளோ ஹைட்டுக்கெல்லாம் வளரும். இது வந்து என்னென்னா இந்த வாழை கண்ணுங்க. இதை பிடிங்கி அப்படியே போட்டுருவாங்க, போட்டுட்டு இது வேறு இடத்துல புதுசாக நட்டுனா வரோங்க. இந்த வாழை மரத்துக்கு சைடில் இருந்து தான் இதை பார்த்தீங்களா,
இதே மாதிரி முளைச்சி வரும். இதை முளைச்சி இதை பிடுங்கி வேற இடத்துல நட்டாங்கன்னா புதுசாக ஒரு வாழை மரம் வரும். அதுக்காக இதை பிடுங்கி போட்டிருக்காங்க. இனி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேற இடத்துல நடுவாங்க. ஏன்னா இதே மாதிரி சின்ன சின்ன ஓட்டையிலலாம் நண்டெல்லாம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, இது கூட நண்டெல்லாம் இருக்கும். தெரியுதான் தெரில, நான் இதே மாதிரி ஓட்டையிட்ட நண்டெல்லாம் இருக்கும். முன்னாடி நண்டு பிடிக்கிறதுனா வாழை தோட்டத்துக்கெலாம் வருவாங்க. நண்டெல்லாம் பிடிச்சி பூஞ்சட்டைன்னு ஒன்று உண்டு, அது எங்கேயா கிடந்தேன்னா உங்களுக்கு காட்டிடுறேன். அதை எடுத்து உள்ளே குடஞ்சோன்னா நண்டு அதை பிடிச்சிட்டே வெளியே வந்துடும். அப்போ நம்ம அதை ஈஸியாக பிடிச்சிடலாம். வரிசையாக நிறைய வாழைப்பூ கிடைக்குது. அதெல்லாம் எப்படி பறிக்கும் ஒன்று இப்போ காட்டிடுறோம் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம விளாகு என்னன்னா இதாங்க விளாகு, வாழைப்பூ பறிக்கிறது எப்படி. இதை விட்டுட்டு நம்ம அங்கே கஷ்டப்பட்டு தேடி தேடி பறிச்சிட்டோங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கிடக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கீழே விழுந்து தொலைஞ்சு கிடக்குங்க. இங்க பார்த்தா இதெல்லாம் யாருக்குமே யூஸ் கிடையாது. அப்படின்னா இதை வெட்டி அப்படியே போட்டுருவாங்க. எவ்வளவுதான் ஒரு ஆளு கூட்டிக்கு எடுத்துருவாங்க. இதே மாதிரி அழகா பறிச்சு எடுக்கணுங்க. ஆமா, ஏன்னா ஓரளவுக்கு அப்புறம் இதை ஒடிச்சு விட்டாதாங்க காய் பழுக்கும். இல்லைன்னா அது நீ போயிட்டே இருக்கும் பெருசா. அடுத்து அந்த காய் ஒரு மாதிரி ஆயிரும். அது காய் எல்லாம் தடியாக வரணும்னும் அது பாதியில் உடச்சி விட்டுருவாங்க. இப்போ நம்ம தேவையானது அளவுக்கு ஓரளவுக்கு பறிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு மூணு, அங்கே ஒரு நாலனும் இருக்குங்க. நாலு மூணு ஒரு ஏழரை சீட்டாக வந்து இத்தனை. ஆமாம், அது வந்து அவ்வளோ நல்லா இல்லைங்க. அந்த காய் வந்து நானே இவ்வளோதான் கிடைக்குன்னு நினச்சிட்டு அதை பறிச்சோம். ஆனால் அதை விட இங்கே நிறைய கிடங்கு. இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அதை விட அது கொஞ்சம் காஞ்சி அந்த நிலமையில இருக்கு. ஆமாம், இது இப்போ தான் அங்கே காய் போட்டிய நிலமையில இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இங்கே சுற்றி சுற்றி எதுக்கு கயர் கட்டி வச்சுருக்காங்க. இந்த கயர் எதுக்கு கட்டி வச்சுருக்காங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இல்லைங்களாம். இந்த வாழை மரத்துக்கு வந்து ஒவ்வொன்றுங்க ஒவ்வொன்று பேலன்ஸ், இந்த நல்ல காற்றெல்லாம் வரும்போது மறைஞ்சு விழுந்துடும் இல்லைங்க, அதுக்காக ஒரு பேலன்ஸுக்கு. இந்த மரத்துக்கு பேலன்ஸு இதில் இருக்குது, இதோட பேலன்ஸ் அதில் இருக்கும். அப்படி ஒவ்வொன்றா சுற்றி ஊற்றி நம்ம கட்டிட்டோன்னா எந்த பக்கம் காற்று அடித்தாலும் ஒரு மரம் இழுத்து பிடிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த பக்கம் காற்று அடிச்சுன்னா இந்த சைடு கயிறு பிடிக்கும், இந்த பக்கம் காற்று அடிச்சுன்னா இந்த சைடு கயிறு பிடிக்கும். இப்படி ஒரு அளவு சேஃப்டிக்கு தாங்க கட்டினாங்க. ஆனால் நல்ல புயலெலாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் அத்து தள்ளிடும். ஓரளவுக்கு தாங்க இதெல்லாம் தாக்கு பிடிக்கும். ஒரு சின்ன சின்ன காற்று, சின்ன சின்ன மழைகள்லாம் வரும் இல்லைங்க, அப்போ வந்து இந்த கயிறுலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களுக்கு. இதே நம்ம இப்போ அதே போல் சேர்த்து அப்படி கட்டிடுவோங்க. கட்டிட்டு அடுத்த சேர்த்து எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கொண்டு போகிறது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பறித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. எல்லாத்தையும் பறித்து அப்படியே ஒன்னோட ஒன்றா சேர்த்து கட்டி கிளம்பி போயிட போயிட்டேதாங்க. இனி கரெக்டாக தான் போகிறேன். இப்போ நம்ம இதோடி மேலே யார் வழியை பார்த்தாலே உங்களுக்கு சீக்கிரமாக இருக்கும். ஒரு குத்தர் அப்படி ஒரு ஏற்றத்தில் அங்கே இருக்கும். அண்ணா ஒன்று கிலோ இருக்கும். இப்போ மேலே யார் நம்ம போகின்றதாங்க, வந்த வேலை முடிஞ்சு. இதுலெல்லாம் முன்னாடி ஒரு தண்ணியெல்லாம் வரும், அப்படி தானே அருவி மாதிரி வராங்க, வேற லெவலில் இருக்கும். இப்போ அந்த இடத்துலாம் அப்படி கவர் பண்ணி கட்டிட்டாங்க, அதனால இப்போ தண்ணியெல்லாம் வர்றது கிடையாது. இதுக்கு மேலே விட அங்கே ஏறி போனோம். கொஞ்சம் டஃப்பான பிளேஸ் தான், லைட்டாக வழி விட்டாலும் கீழே விழுந்துடலாம். இங்கே பாருங்க வேற லெவலில் இல்லை, தண்ணி அப்படியே பாஞ்சு வரங்க. சூப்பரா இந்த சின்ன பாலத்தில் விட அவங்க நடக்க வரோம். மறைஞ்சு கீழே விழுந்தா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் மீன் வந்து அழகாக துள்ளி துள்ளி மேலே ஏறங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா காட்டுறேன். ஏன்னா இந்த வந்து தண்ணி வந்து மேலேருந்து கீழே பாஞ்சி வர இடத்துலேருந்து மீன் வந்து மேலே அப்படியே மறுவாளில் எட்டி சாடி போவாங்க. வாய்ப்பு கிடச்சா உங்களுக்கு காட்டுறேன், ஏதாச்சும் மீன் லெக்கு வாக்கில் துள்ளி சாடிச்சுன்னா பார்க்கலாங்க. அதை சாடான்னு தான் நினைக்கிறேன். காணலங்க எந்த மீனையுமே. ஆனால் அப்படி சூப்பராக இருக்கும். அருவி மாதிரி கீழே ஃபுல்லாக வாழை தோட்டம்.
இந்த தண்ணி எப்படி மேலேருந்து கீழே அப்படி வருதுன்னு பாருங்க. முதல் அங்கே ஒரு அருவி அப்படி சின்னதாக ஒரு இதுன்னு பாஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு இதில் பாஞ்சு அது ஸ்ட்ரைட்டாக வந்து அப்புறமா இங்கே பாயிடுங்க. அதுதான் அப்படி நேரம் போகும். இது எதுக்கு இப்படி வச்சு விட்ருக்காங்கன்னா தண்ணி ஓவர் ஸ்பீடாக வரங்க. சில அங்கே மேலே வந்து ஒரு தண்ணி ஓப்பன் பண்ணுற ஒரு இடம் உண்டு, அங்கே ஓவர் ஃபுல்லாச்சுன்னா ஒரு ஆறு உண்டுங்க, அந்த ஆற்றுல ஓவர் ஃபுல்லாச்சுன்னா அங்கே தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. அப்போ தண்ணி இந்த வழியாக தாங்க வந்தாகணும். ஓவர் ஃபுல்லாக மழை பெஞ்ச டைமில் தண்ணி வந்துச்சுன்னா இதெல்லாம் அடித்து விட்டு போயிருங்க. அப்போ இப்படி லேயர் லேயராக வச்சோன்னா தண்ணி வந்து அதில் விழுந்து கொஞ்சம் ஸ்லோவாகும், அதுக்கப்புறம் விழுந்து கொஞ்சம் ஸ்லோவாகும், அதுக்கப்புறம் இதில் விழுந்து கொஞ்சம் ஸ்லோவாகும். அப்போ வந்து தண்ணியோட வேகத்தை கட்டுப்படுத்துதாங்க இது வச்சுருக்காங்க. இது போல தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.